கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ஹக்கீம் தலைமையில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் சமத்துவ விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக கழக துணை பொதுச் செயலாளருமான நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக மேட்டுப்பாளையம் சென்ட் ஜோசப் சர்ச்சில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆர் ராசா, இந்தியாவில் ஒரு தனி சிறப்பு உண்டு. இது ஒரு நாடல்ல, இந்தியா என்பது துணை கண்டம். ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு பண்பாடு என்பது பொருள். பல்வேறு மதம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு, பல்வேறு மொழிகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் ஒன்றாக கொண்டது இந்தியா என்று பேசினார். தொடர்ந்து மணிநகர் அக்ஸா பள்ளிவாசல் ஜமாஅத் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி ஆர் சண்முக சுந்தரம், அசரப் அலி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் எஸ் டி கல்யாண சுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.